வணக்கம். இன்னைக்கு எபிசோட் 3, அந்த வீட்டுக்குள்ளே நாள் 2. இன்றைய பகுதியை பொறுத்த வரைக்கும் எதுவும் நம்ம குறிப்பிட்டு அலசுற மாதிரி ஆராயிற மாதிரி எந்த நிகழ்வுகளும் நடந்துடல. இருந்தாலும் தொடக்கன்றனால நம்மளும் ரொம்ப ஒன்று எதிர்பார்ப்பு வச்சுக்கலை. ஒரு சின்ன உரசல் ஆரம்பிக்குது ரொம்ப இயல்பாக இன்றைக்கி, அதை நம்ம கவனித்தோம். இன்றைக்கி 2 நிகழ்வுகள் தான் ரொம்ப முக்கியமானவை. இந்த நடந்த குறைவான நிகழ்வுகளுக்குள் 2 அம்சங்கள் தான் நம்ம கொஞ்சமாவது பார்க்கணும். ஒன்று என்னன்னா, இந்த பகுதி தொடங்கும் பொழுதே அந்த இளம் நண்பர்கள், இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நமக்கு தெரிந்த வரைக்கும் புரிந்த வரைக்கும் நண்பர்கள்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் அது அதை தாண்டிய ஒரு ஆர்வம் வந்து இருவர் மனதுக்குள்ளே இருக்கிற மாதிரி நம்ம உணர முடியுது. நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும், அந்த குட்டி பெண் ரவீனா, அவங்க வந்து ஒரு தொடர் நாயகி போல் இருக்குல்ல, அவங்களும் அந்த மணிச்சந்தர்ன்றவர், அவங்க ரெண்டு பேருக்கிடையில் ஒரு சின்ன நட்பையும் தாண்டி ஒரு நெருக்கம் இருக்கிறது. அது என்னன்னு ஒன்றும் நமக்கு தெரியல. ஏன்னா இவங்க வந்து இங்கே வந்து அறிமுகமாகியிருந்தால் அவங்களோட சேர்ந்து நம்மளும் அதை கடந்து ஒரு புரிஞ்சுக்கிட்டு இருப்போம். இவங்க வெளியிலேருந்தே நெருங்கிய நண்பர்களாக ஒருவருக்கு ஒருவர் அறிமுகமானவங்களாக வரனால ஒருவருக்கு ஒருவர் மேலே கரிசனையும் கூடுதல் அன்பும் இருக்குது. மணிச்சந்தர் நிறைய சொல்ல வந்தாப்புல, இது இப்படி தானே பசங்க வந்து ரொம்ப துணிவாக சொல்ல மாட்டாங்க, அது வந்து என்னவோ ஒன்று எனக்கு மனசை உறுத்திக்கிட்டே இருக்குது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லாப்புல, அது என்னன்னு சொல்லுன்னா, எல்லாம் அதெல்லாம் சொல்ல முடியாது உங்ககிட்ட. இந்த ரெண்டு பேரோட அந்த ஊடல் கூட பார்க்க கொஞ்சம் அழகாகவே இருந்தது. இன்னும் ஒரு சில நாட்களில் நமக்கு இன்னும் இந்த உறவின் அர்த்தம் பொருள் நமக்கும் விளங்க ஆரம்பிக்கும். அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் வெளியே அறிவிக்கப்படாத ஒரு அந்யோன்யம் இருக்கிறது. அதை பற்றி தான் மணிச்சந்தர் பேச வர்றாரு. அதாவது நீ என்கிட்ட நேரம் செலவழிக்கிறதில்ல, பேசுகிறதே இல்லை, கவனிக்கிறதில்ல, ஏதோ ஒரு விஷயத்தில் நான் சோகமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது ஏதோ ஒரு விஷயம் இல்லை, நீ என்னட்டு அதிகமாக நேரம் செலவழிக்காதது அப்படின்னு அவர் சொல்ல வர்றதை இந்த பெண்ணும் உணர்ந்து என்ன சொல்கிறா, இல்லையே நான் இந்த வீட்டில் எல்லாம் இருக்கேன்னு. இந்த வீடு அந்த வீடுக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லையே, ஒரே ஒரு சின்ன கம்பி தானே. அதை தாண்டி இந்த பக்கம் அந்த பக்கம் பேசுகிறவங்க பாடுறவங்க இப்போ அமர்ந்து இவங்க நெருக்கமாக பேசின உரையாடல் வந்து சாத்தியம் தானே, அதனால் அது காரணம் இல்லை. ஆனாலும் தம்பி மணிச்சந்தர் ஏதோ ஒரு ஆர்வம் காட்டுகிறார், அதை பார்ப்போம் கொஞ்ச நாள் தெரிஞ்சுக்கோ. இது அழகாக இருக்குது, இப்போ தான் ஒரு சின்ன எபிசோடு ஆரம்பிக்குது அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த உறவு. இன்னொன்று நம்ம பார்க்குறது என்னன்னா, ஒரு நிகழ்வு இது, இன்னொன்று வந்து பிரதீப்பை பற்றிய ஒரு சுவாரஸ்யம். அவர் இந்த யாரோடையும் ஒட்டுறதே இல்லை, அதை அவராலையும் ஒட்ட முடியல, அவர் ஒட்டுறதில்லைன்றதை இவங்க எல்லோரும் உணர்ந்துட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க, தனியாகவே இருக்கிறாருன்னு. அந்த தனியாகவே இருக்கிறாருன்றதுக்கு போய் பேசி என்னன்னு பார்த்து ஒரு நட்பை பரிமாறிக்கிற அளவுக்கு, இல்லை ஒருத்தரை ஆற்றுகிற தேற்றுகிற அளவுக்கு மனப்பக்குவம் இங்கே யாருக்கும் இல்லை. எல்லாருமே கிட்டத்தட்ட பெரும்பாலும் இளைஞர்கள் தான், யுகேந்திரனும் விசித்ராமாவும் தவிர. யுகேந்திரன் கொஞ்சம் போய் பேசின மாதிரி நம்ம பார்க்குறோம். நமக்கு காட்டப்படுகிற அந்த 1 மணி நேர சுருக்கத்தில் வந்து எதெல்லாம் நடந்திருக்கு நடக்கலைன்றது நமக்கு தெரியாது. இவங்க பேசுகிற அடிப்படையில் தான் நம்ம விளங்கிக்க முடியும். அதில் என்ன சொல்கிறாங்க, அவர் தனியாகவே இருக்கார், ஒட்ட மாட்டேங்கிறாரு, ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கார், மனசு ஒருவுடன் இருக்கிறாருன்னு. அது ரொம்ப இயல்பு, அவருடைய குணநலன் அப்படி தான்றதை நம்ம விளங்கிக்கிறோம். பிரதீப் வந்து ஏதோ ஒரு ரொம்ப சிந்தனையில் இருக்கிறார், என்ன அவரை தாக்குது பாதிக்குதுன்றது நமக்கு ஒன்றும் தெரியல. எல்லாத்தையுமே லாஜிக்கலாக ஆர்கியூ பண்ணுறாரு, அப்ரோச் பண்ணுறாரு, பார்ப்போம் போக போக நமக்கு தெரியும். அப்புறம் இன்றைக்கி இது ஒன்றுமே இல்லாமல் அந்த டாஸ்க் ஒன்று தோத்தவங்க துடைக்கணும், கழுவ போவது யாருன்னெலாம் சொல்லி பாத்ரூம் ஏரியாவுக்கும் அந்த வீடை ஃபுல்லாக துப்புரவு பண்ணுறது யாருன்றதுக்கும் டாஸ்கெல்லாம் வச்சாங்க. அதில் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஸ்மால் பாஸ் ஹவுஸில் இருக்கவங்களுக்கு தான் அந்த பணிகள் தொடருது. ஏற்கனவே அவங்க சமையல் பணி, இப்போ வீடை சுத்தமாக பராமரிக்கிற பணி, இப்போது அந்த கழிவறை குளியலறை பகுதியை சுத்தப்படுத்துகிற பணியும் சேர்ந்து அவங்களுக்கு வந்துடுது. எல்லோரும் அவங்க மேலே சில பேர் இறக்கம் காட்டுறாங்க, ஐயோ எல்லாம் உங்களுக்கே வந்துடுதே, நாங்கள் வேணாலும் உதவி செய்கிறோம், உதவி செல்லாமா பிக் பாஸ் அப்படின்னு கேட்குறாங்கல்ல. பலரும் பல முறை கேட்குறத நம்ம கேட்டோம், ஆனால் பிக் பாஸ் அதுக்கெல்லாம் விடை சொல்கிறதே இல்லை. அதான் நல்லது, எல்லாத்துக்கும் கேட்டு சொல்லிகிட்டு இருந்தால் அப்புறம் அந்த சுயமாக நம்ம செயல்படுற அது போயிடும்ல அந்த வீட்டில். இந்த நிகழ்ச்சியினுடைய அடிப்படையே ஒவ்வொருவரும் எப்படி சுயமாக சிந்தித்து ஒரு அணியாக குடும்பமாக இயங்குகிறார்கள்ன்றது தானே. அப்போ கேட்டு கேட்டு சொன்னால் அது நல்லா இருக்காது. அதனால தான் பதில் வராததுனால தான் அவங்களுக்கு உதவ போன விசித்ராவும் யுகேந்திரனும் இப்போ அவங்க ஸ்மால் பாஸ் ஹவுஸுக்கு போயிட்டாங்க, அந்த சின்ன இல்லத்துக்கு. அது அவர் பதில் சொல்லியிருந்தா, இல்லை நீங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா இந்த சுவாரஸ்யம் கிடச்சிருக்காது. இல்லை அந்த வகையில் பிக்பாஸ் சொல்லக்கூடாது தான், இவங்க எப்படி செயல்படுறாங்கன்னு பார்ப்போம். இப்போ இதற்கு தண்டனை கிடைத்து அவங்க ரெண்டு பேரும் அந்த சின்ன இல்லத்துக்கு போனது வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக போராடி சுதந்திர போராட்ட தியாகிகள் மாதிரின்னு வச்சுக்கலாமே. ஒருத்தருக்கு உதவ போய் அது இந்த விதிமீறலாகி
பெரிய குற்றமாக இல்லைனாலும் இந்த விளையாட்டின் விதிமீறல்னு சொல்லி பிக் பாஸ் அவங்கள அனுப்பி வைக்கிறாரு. நல்ல விஷயந்தான். ஏன்னா இவங்களுக்கு பார்த்துட்டு பொறுத்துட்டு இருக்க முடியல. இப்போ சின்ன பசங்களாம் பாருங்கள் விவரமாக, ஆமாம் உனக்கு தானே உன்னே தானே செய்ய சொன்னாங்க, செய் செய் பாவமாக தான் இருக்குது, பரவாயில்ல பண்ணு. இது வந்து இந்த இளைய தலைமுறையினோட கோணம், அவங்க அணுகுகிற முறை. ஆனால் இதுவே பாருங்கள், போன தலைமுறையால் அப்படி இருக்க முடியல. அது என்ன சொன்னாலும் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அவங்க தனியாக இவ்வளோ வேலையும் சின்ன பிள்ளைகள் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லி இவங்க போனாங்க. அதற்குரிய தண்டனையும் அவர்கள் பெற்றார்கள். பார்ப்போம். இதற்கு இடையில் பிரதீப்புக்கும் இந்த கேப்டன் விஜய்க்கும் உரசல் ஆரம்பிக்கிறது. இவங்க தனியாக இருக்கிறாருன்றதுக்காக யாரும் அனுதாபம் காட்டலை, இரக்கம் காட்டலை. அவர் இன்னும் தனிமைப்படுத்தி தான், நாங்கள்லாம் ஒன்று நீ வேறு, நீ தானே அப்படி பிரிஞ்சு போனன்ற மாதிரி இவங்க நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இத்தனை சீசன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான், எவ்வளோ சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும், இப்போ ஜோவிகா வந்தாலும் சரி, ரவீனாவாக இருந்தாலும் சரி, எல்லாம் இந்த விளையாட்டை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் வராங்க. புரிஞ்சுக்கிட்டு வந்தாங்களான்னு நமக்கு தெரியாது. அப்போது இந்த கேப்டன் விஜயா வந்திருக்கிறவரும் இவ்வளோ பார்த்துருக்கிறவர், அது இவங்க அளவுக்கு இளைஞர் இல்லைனாலும் அடுத்த கட்ட வயதில் அவர் பிரிவை சேர்ந்தவர்னாலும், ஒரு கேப்டன் எப்படி இயங்கணும், இந்த வீட்டுக்குள்ளே முதல்ல இந்த பிக்பாஸில் எப்படி நடக்குது, எப்படியெல்லாம் நல்ல பேர் வாங்கினாங்க பார்வையாளர்கள்ட்டையும் சரி, பிக்பாஸ்ட்டையும் சரி, அல்லது இந்த சமூகமாக நம்ம பார்க்கும்பொழுது எப்படியெல்லாம் வாங்கினாங்கன்னு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அவரை அதுக்கு தகுந்த மாதிரி நடந்திருக்கலாம். அவர் இயல்பு அது இல்லைன்னா கூட இந்த விளையாட்டுக்காக கொஞ்சம் மாற்றி இருந்திருக்கலாம். அது ஒரு புறம். இன்னொன்று, இயல்பாகவே தலைமை பொறுப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த தலைமை பொறுப்புக்கேற்ற பண்புகள்னு இருக்குல்ல, ஹூ இஸ் எ குட் லீடர், ஒரு நல்ல தலைவன் என்பவன் யார், அவனுக்கு ஒரு நல்ல தலைவனுக்கு ஏற்ற பண்புகள் எவை, இப்படின்லாம் நம்ம சொன்னால் ஒரு 3, 4, 5 நம்மளாவே சொல்ல முடியும்ல. நம்ம தலைவராக வாழ்க்கையில் எங்கேயுமே இல்லைன்னா கூட ஒரு தலைவன்றவன் இப்படி இப்படி இருக்கணும், கடைநிலை அடிமட்ட தொண்டனிடமும் நெருங்கி அவனுடைய பிரச்சனைகளையும் காது கொடுத்து கேட்குறதுக்கு அவனுக்கு ஒரு பொறுமையும் முதிர்ச்சியும் இருக்கணும், இப்படி நிறையா சொல்லலாம்ல. அந்த எந்த குணநலனுமே இல்லாதவராக இருக்கார் விஜய். இந்த வார தலைமை பொறுப்பு நீங்கள் தான் அப்படின்னு எப்போ பிக்பாஸ் சொன்னாரோ அப்போவே அவர் தானே ஃபாதர் ஃபிகர். அந்த வீட்டுக்கு வயதில் மூத்தவங்க இருந்தால் கூட தலைமை பொறுப்பில் இருக்கவங்க தானே காட்ஃபாதர். அப்போ அந்த பொறுப்புக்கு ஏற்ற மாதிரி பிரதீப் தனியாக இருக்காரா போய் பேசியிருக்கலாம், அவர் பிரச்சனை என்னன்னு கேட்டிருந்திருக்கலாம். அவர் ஒரு பிரச்சனையை இவர்கிட்ட பேசும்பொழுது, நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, நான் தான் அவங்ககிட்ட நம்மெல்லாம் அப்படி பண்ணமேன்னு சொல்லி இவரும் அவங்களோட சேர்ந்து அணியாக சேர்ந்துக்கிறாரு. ஒரு கேப்டன்றதை வந்து அவர் ரியலைஸ் பண்ணாமல் பிரதீப்பை ஆன்டகனைஸ் பண்ணுறாரு, அவரை பகைக்கிறாரு. அவருடைய கேள்விக்கு ஒரு பொறுப்போட பதில் சொல்லியிருக்கலாம், ஏன்னா தலைமைக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது. உங்களுடைய கோபத்தையும் உணர்வுகளையும் கட்டுப்படுத்தி கொண்டு எல்லாருக்கும் அந்த ராஜ பார்வைன்னு சொல்லுவாங்கள்ல, ராஜ நீதி, நமக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ, பிடித்தவர்களோ பிடிக்காதவர்களோ, ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கும்பொழுது எல்லாத்துக்கும் அதே போல் நம்ம நீதியையும் நியாயத்தையும் நிலைநாட்ட முயற்சி பண்ணணும். பிரதீப் என்ன கேட்குறாரு, அந்த பிக்பாஸ் வந்து ஒரு விதிமுறை கொடுத்துருக்கிறாரு, அந்த சின்ன இல்லத்தில் இருக்கிறவங்க 6 பேர் சமைக்கணும்னு பொழுது, அப்போ நம்மளை கேட்காமல் அடுப்பு பற்ற வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கும் பொழுது நம்மளை கேட்காமல் பற்ற வச்சாங்களே, அது எப்படி நடந்தது, எப்படி அனுமதிச்சிங்கன்னு கேட்குறாரு. இல்லை நாங்கள் தான் சொன்னோன்னு யுகேந்திரன் சொல்கிறாரு, விசித்ராமான்னு சொல்கிறாங்க. ஆமாம் நம்ம தானே சொன்னோம் அப்படின்னு உடனே கேப்டனான விஜய் அவங்களோட அவர் ஒரு அணியாக சேர்ந்துக்கிறாரு. அது முற்றிலும் தவறு இல்லை. இவர் தனியாக இருக்க தனிச்சு இருக்கணும்ல, இவங்க சொன்னது எனக்கு தெரியும், இல்லை என்கிட்ட கேட்டாங்க, என்னுடைய நாலேஜ் அறிவோடு தான் அது நடந்தது, இப்படி ஏதாவது சொன்னாதான பொறுப்பு, நம்ம தான் சொன்னோம்ல அப்படின்னு இவர் உடனே அவங்களோட சேர்ந்து இவர் ஒரு பக்கமாக போயிட்டு பிரதீப்பை தனிமைப்படுத்துகிறாருல. அட் அ ஃபெயிலியர். ஒரு கேப்டனாக தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் அதற்கேற்ற நியதிகளுடன் கொஞ்சம் கூட நடந்து கொள்ளவே இல்லை, அது நல்லா தெரியுது. தன்னுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு அதை காட்டுறாரு, அந்த கோபத்தை வெளிப்படையாக காட்டுறாரு. கோபம் இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு ஹவுஸ்மேட் தவறாக இருக்காருன்னு நமக்கு தெரியும் போது நம்ம முகம் குரல் எல்லாம் அப்படி மாறும். ஆனாலும் நீங்கள் அவருக்கு செய்ய வேண்டிய நியாயம் நீதினு ஒன்று இருக்குல்ல, அது செய்யப்படலைன்றது தான் அது. பிரதீப்பும் என்ன ஒரு தடவை கேட்குறாரு, அவருக்கு ஒரு வேளை கோபம் நமக்கு வந்துடும், இல்லை அவங்ககிட்ட ரொம்ப ஆர்கியூ பண்ண வேணாம்னு நினைக்காரோ, டக்குன்னு விட்டுட்டு போயிடுறாரு. அது எடுத்ததில் ஹீ மஸ்ட் ஹோல்ட் ஆன் டு ஹிஸ் கிரவுண்ட். ஏன்னா இது வந்து ஒன்றும் தனிப்பட்ட பிரச்சனை இல்லை, இந்த வீட்டில் அவர் அந்த விதிமுறைகள் அடிப்படையில் அதை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு அவர் கேட்குறாரு. இப்படி பாருங்கள், நம்ம கேட்குற விஷயங்களை அவங்க சமைத்து தரணும்னு சொல்கிறாங்க, நீங்கள்லாம் என்ன சாப்பிடணுன்ற பட்டியல் அந்த ஸ்லேட்டில் போய் எழுதுனீங்களே, அப்போ என்கிட்ட கேட்டிங்களான்னு. அப்போ கேப்டன் சொல்கிறாரு, நாங்களாம் பேசணும், நீங்கள் வரவே இல்லை, நான் எதுக்கு உங்களை வந்து பார்க்கணும், நான் எதுக்கு உங்களை வந்து கேட்கணுன்றாரு. தப்பு விஜய், நீங்கள் வந்து தலைவரில், நீங்கள் ஒவ்வொருத்தரையும் போய் சந்திக்கணும். இங்கே பாருங்கள், நாங்கள்லாம் சேர்ந்து ஆலோசித்து ஒரு உணவு வந்து நாங்கள் எதுன்னு பட்டியலிட போகிறோம், இப்படி தீர்மானிச்சிருக்காங்க, இது உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்குதா, இல்லை நீங்கள் ஏதாவது நினைக்கிறீங்களான்னு கேட்க வேண்டிய பொறுப்பை நீங்கள் கேட்டு தான் ஆகணும். நான் வந்து உங்ககிட்ட கேட்க முடியாதுன்னு சொன்னால் அது ஒரு ஹவுஸ்மேட்டாக இருந்தால் நீங்கள் எப்படி வேணால் பிஹேவ் பண்ணலாம், பட் யூ ஆர் அ கேப்டன், யூ ஹவ் பீன் மிஸரபிள் விஜய் ஆஸ் அ கேப்டன்.
நான் தனிப்பட்ட விதத்தில் நான் உங்களை ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த வீட்டில் விளையாட்டுக்கு வந்துட்டால் நீங்கள் எல்லாம் எங்களுக்கு போட்டியாளர்கள், உங்களுக்குள்ள ஒருவருக்கு ஒருவர் போட்டியாளர்கள். நாங்கள் வெளியே இருந்து இப்படி தான் பார்ப்போம், விமர்சிப்போம். அப்போ கேப்டன் பொறுப்பை எடுத்துக்கிட்ட நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நடந்து கொள்ளவில்லை. அப்புறம் அடுத்தது இன்னொரு சின்ன எபிசோட் பார்த்தீங்கன்னா, விசித்ராமா வந்து ஐஷு கூட உட்காந்து ஆறுதல் சொல்லிட்டுருக்காங்க. தேம்பி தேம்பி இந்த அழுகுது இந்த பொண்ணு. நான் பார்க்கும்பொழுது ஒருவேளை யாரோ இது சொல்லிட்டாங்களோ, மனம் கொணுகிற மாதிரி பேசிட்டாங்களோ, நடந்துக்கிட்டாங்களோன்னு பார்த்தா ஹோம் செக்குன்னு சொல்லுது எனக்கு புரிஞ்சிக்கவே முடியல. ஏமா வரீங்க பிக்பாஸ் விளையாட்டுக்கு? என்ன உங்களை வலுக்கட்டாயமாக வற்புறுத்தி கூப்பிட்டு வந்தாங்களா, மிரட்டி கூப்பிட்டு வந்தாங்களா, இல்லை ஏதாவது கண்டிஷனல் கிளாஸ் அக்ரிமெண்ட் போட்டு அதுக்கு பயந்து நீங்கள் வந்திருக்கிறீங்களா? பாப்புலர் ஆகணும், வாய்ப்பு தேடணும், மீடியாவில் வரணும்னு நீங்கள் வந்தீங்க. அம்மா அப்பா ரொம்ப இதில் விருப்பம் இல்லாமல் தான் முதல்ல இருந்தாங்க. என்னுடைய ரொம்ப நான் கேட்டுக்கொண்டதற்கிணங்க எனக்காக இதை வந்து வேறு வழி இல்லாமல் அனுப்புனாங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ வந்து மாமா அத்தைக்கு பிடிக்கல, அவங்களாம் ரொம்ப வருத்தத்தோடு அனுப்புனாங்கன்னா ஏன் வரீங்க? வந்திருக்கக்கூடாதுல்ல. போனால் 100 நாள் இந்த வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டி வரும்னு தெரியும் நீங்கள் தாக்கு பிடிச்சா. அப்போ அவங்களோட விருப்பத்துக்கு எதிராக தானே வந்திருக்கிறீங்க. வந்துட்டு உள்ளே வந்து என்ன அழுகிறீங்க? எனக்கு ஒன்றும் புரிஞ்சிக்கவே முடியல. இவங்கெல்லாம் 18 வயதை தாண்டியவர்கள் தான். இந்த தலைமுறையாக என்ன தான் ஒரு இளைஞர் இளைஞியாக இருந்தால் கூட அவங்களுக்குன்னு ஒரு தெளிவு இருக்கணும்ல, ஒரு உறுதி இருக்கணும்ல. நீங்கள் வர்ற குடும்பத்தின் கலாச்சாரம் பின்னணி இதெல்லாம் எங்களால் விளங்கிக் கொள்ள முடியுது. அப்போ வரக்கூடாது. வந்துட்டு இங்கே உட்காந்து படுத்துட்டு அழுதுகிட்டு இருந்தா அப்போ எவ்வளோ பேருக்கு இது வந்து ஐய, ஒரு இளைய தலைமுறைக்கு இவ்வளோ கூட மனவலிமை இல்லையான்ற ஒரு எண்ணத்தை நீங்கள் ஏற்படுத்துகிறீங்கல்ல. இளைய தலைமுறை வந்து பலவீனமானவர்கள்னு ஒரு எண்ணத்தை முந்தைய தலைமுறை ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு சாத்தியம் இருக்குல்ல. நீங்கள் ஒரு நல்ல முன்மாதிரியாக இருக்க முடியல. எதுக்கு இந்த விளையாட்டுக்கு வரோம்? நான் நல்லபடியாக நடந்து எல்லாரையும் நான் சமாளித்து நல்ல மனநிலையோடு விளையாடி மக்கள் இடத்துல என்னை பற்றி நல்ல நன்மதிப்பை உயர்த்தி நான் இதில் வெற்றி பெற வாய்ப்பை கொண்டு வருவேன், எனக்கு ஏற்படுத்திக்குவேன்ற எண்ணத்தில் தானே ஒவ்வொருத்தரும் இந்த வீட்டுக்குள்ளே வரோம். அதுக்கு தானே வந்திருக்கிறோம். வந்துட்ட உடனே நீங்கள் இப்படி மன பலவீனத்தை காட்டினா நீங்கள் வந்து ஒரு தவறான முன்னுதாரணத்தை இதை செய்கிறீங்கன்னு அர்த்தம். இது எல்லாருக்கும் பொருந்தும். அப்பப்போ கோவப்பட்டு உணர்ச்சி மேலிட்டு நம்ம ஏதோ பேசிடுறோம், ஒருத்தரை தாக்கிடுறோம், வார்த்தைகளால் சொல்கிறேன், அந்த மாதிரி பண்ணிடுறோன்னா அது வேறு, அது வந்து ஒரு பிரச்சனையே இல்லை. ஆனால் நீங்கள் முதல் நாளே இப்போ வந்து என்ன 48 மணி நேரம் தான் ஆயிருக்கும், அதுக்குள்ளே வந்து ஹோம் சிக்கு, நான் இப்படி அம்மாவை நினச்சி அழுகிறேன், மாமாவை நினச்சி அழுகிறேன்னா இது நல்லாவே இல்லை பார்க்குறதுக்கு. இளைய தலைமுறையெல்லாம் நம்பிக்கை ஏற்படுத்தணும். எங்கள் தலைமுறைக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு முன்னெடுப்பை எடுத்து இவ்வளோ எதிர்ப்புகளையும் தாண்டி தான் நினச்சத வாழ்க்கையில் அந்த விதிகளுக்குள்ளே வரைமுறைகளுக்குள்ளே அவங்க குடும்ப கலாச்சார விதிமுறைகளை நான் சொல்கிறேன் அதுக்குள்ளே அதை மீறாமல் வெற்றியடையணும்னு வந்திருக்க பெண்ணை நாங்களாம் வாழ்த்தணும், உற்சாகப்படுத்தணும், பாராட்டணும்னு நினைக்கும் பொழுது நீங்கள் இவ்வளவு இலகுவாக விட்டு கொடுக்கக்கூடாது. நம்ம சொல்கிறது அவருக்கு இந்த விளையாட்டிலேருந்து வெளியே அந்த வீட்டிலேருந்து வந்த பிறகு தான் விளங்கும். ஆனால் இதை பார்க்குற இளைஞர்கள் வந்து இதை புரிஞ்சுக்கணும். முந்தைய தலைமுறைக்கு நம்பிக்கை ஏற்படுத்தினாதான் உங்ககிட்ட அடுத்தது இவங்க வந்து ஒப்படைப்பாங்க பொறுப்பை. சமூகத்தில் நான் சொல்கிறது அது அரசியலோ கலையோ அறிவியலோ விளையாட்டோ உங்களை நம்பி ஏன் கொடுக்க பல சமயங்களில் சிந்திக்கிறாங்கன்னா இப்படி தான் ஒரு எண்ணத்தோட முனைப்போடு வர மாதிரி தெரியுது. ஆனால் உடனே உடஞ்சி போயிடுறீங்கள, விட்டு கொடுத்துட்றீங்கள. அதற்காக நான் சொல்கிறேன் இதை பார்க்குற மற்ற இளைஞர்களும் உறுதியோடு உங்களுடைய பிரச்சனைகளை எடுத்து போராட நீங்கள் பழகிக்கணும். இன்றைக்கி இவ்வளவு தான் இந்த பகுதியில். நாளை இரவு மறுபடியும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி.